வெல்கம் டு வைரக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அரண்மனை 4ஓட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நீ பாருங்க சார், புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. என் தங்கச்சி தூக்கில தூங்கின அதே நேரத்துல அவளை வெளியில பார்த்ததா சொன்னாங்க. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். சாமியாரு ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். இது நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். செஞ்சு ஒரு சக்தியால இந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே ரெண்டு உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னதா சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கா. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போது. திருவள அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சிட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். ஆண்ட்ரியாக்கு தங்கச்சியாச்சு அண்ணனா இருப்பாரு, அதுக்கப்புறம் அதுலயும் வக்கீலா இருப்பாரு, அதே இது அப்படியே வருது. என்ன அதுல ஆண்ட்ரியா உயிரோ இருப்பாங்க, இதுல தமனா இறந்து போயிட்டாங்க. அதுவும் அந்த கார் சீன்ல வந்து அந்த இது இந்த வைப்பர் வந்து வந்து போகுது, அதுல தமனா அழகா நிக்குது, அதை பார்த்து பயப்படுறான். மனசாச்சு இல்லாத எனக்கு தெரிஞ்சு அந்த ஐட்டம் சாங்காவே படத்துக்கு போல அவ்வளவுதான். மத்தபடி அதே கான்செப்ட் தான் இருக்கு. சந்தானம் நடிக்கிறது நினைச்சேன். இந்த சாமி இது எல்லா இதுல இருந்து வர்றதுதான் அதே இதுதான். இங்க இருக்கிற அந்த சாமி அப்ப சுந்தரசி தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் நினைக்கிறேன். அப்ப படம் ஃபுல்லாவே அப்ப என்ன நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்